Hi friends, in the video la kitchen countertop organization da paaka porom. Vaanga paakalam. Sink pakkathula paathram kalavura liquid hand wash um vechirukanga. Paathram kalavura kooda koodaye enakku vandu spoon vekkiradhukku or attachment kuduthirukanga. Adhiliye vandu na scrub la vechukuren. Enakku thanni sottuchinalum enakku andha sink kullaye adu vilundirunga. Sink pipe ku melaye enakku vandu journal irukkunga. அதில் வந்து எஸ்கொக்கி மாட்டி வடச்சட்டி தோசை தவாலாம் அதில் மாட்டி வச்சுருக்கேங்க. என்னோடது வந்து எல் ஷேப் கிச்சனுங்க. அடுத்து வந்து அடுப்பு இருக்குங்க. எனக்கு அடுப்புக்கு பக்கத்தில் வந்து நான் இந்த மாதிரி வேஸ்டான அட்டை பாக்ஸில் வந்து கலர் பேப்பர் ஒட்டி இந்த மாதிரி செட் பண்ணியிருக்கேங்க. இதில் ரெண்டு ஜாடி வச்சுருக்கேங்க. அதில் ஒரு ஜாடியில் வந்து நெய் சுப்பு போட்டு வச்சுருக்கேன். இன்னொன்றில் வந்து கல்லுப்பு போட்டு வச்சுருக்கேங்க. அடுத்து வந்து லைட்டும் கிச்சன் டவலும் வச்சுருக்கேங்க. சின்னதாக ஒரு எண்ணெய் ஜாடி வச்சுருக்கேங்க. அதில் வந்து தோசைக்கு ஊற்றுறக்கு எண்ணெய்லாம் வச்சுருக்கேன். பாட்டிலில் இருக்கிறது வந்து கடலெண்ணெய் வச்சுருக்கேங்க தாளிக்கிறதுக்கெலாம் ஊற்றுறக்கு. நெக்ஸ்ட்டு அடுப்பு இருக்குங்க. அடுப்பு பக்கத்தில் சின்னதாக ஒரு ஸ்டாண்டு வச்சுருக்கேன். அந்த ஸ்டாண்டில் என்னென்ன வச்சுருக்கேன்னு பார்க்கலாங்க. இப்போ ஸ்டாண்டில் வந்து ஆயில் பாட்டில் வைக்கணுங்க. ஆயில் பாட்டில் வைக்கிறதுக்கு முன்னாண்ட எண்ணெயெல்லாம் கீழே வழியாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஸ்வீட் பாக்ஸ் மூடி இருக்கலைங்க, அதுதான் ஒன்று வச்சுக்கிறேன். ஸ்வீட் பாக்ஸ் மூடி வச்சுட்டு அது மேலே வந்து ஆயில் பாட்டில் வச்சுக்கிறேங்க. இது நல்லெண்ணெய் பாட்டில். நெக்ஸ்ட்டு வந்து ரொட்டேட்டிங் ட்ரே மாதிரி ஒன்று பண்ண போகிறேங்க. அதுக்கு வந்து வேஸ்ட்டான ஒரு ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. அதில் குழந்தைகளோட பாசி இருக்கும் பாருங்கள், அதில் இருக்க பாசி தாங்க போட்டிருக்கேன். அது மேலேயே அதே சைஸ் இருக்க இன்னொரு பாக்ஸ் மேலே வச்சுட்டு நான் தேன் பாட்டில் வைக்கிறேங்க. தேன் பாட்டில், அப்புறம் நெய் டப்பா, அதுக்கப்புறமா கடுகு போட்டு வச்சுருக்க பாட்டில் வைக்கிறேங்க, சின்ன பாட்டில். இன்னொன்றில் வந்து மிளகு போட்டு வைப்பாங்க. இப்போ மிளகு தீந்தங்கட்டி அதுலேயும் கடுகு தான் போட்டிருக்கேன். அடுத்தது வந்து பச்சைக்கல்புரை டப்பா ஒன்று வச்சுக்கிறேங்க. அப்புறம் பெருங்காயத்தூள் டப்பா ஒன்று வச்சுருக்கிறேன். அப்புறம் பாப்பாவோட குட்டி சங்கு ஒன்று இருக்குங்க, அதையும் நான் அதிலேயே வச்சுக்கிறேன். எனக்கு வேறு எங்கேயாவது வச்சா மிஸ் ஆயிருங்க சங்கு, அதனால் நான் அதிலேயே வச்சுட்டு அதை எடுத்து நம்ம வந்து அந்த ஸ்டாண்டில் வச்சிடலாங்க. இந்த மாதிரி நீங்கள் வேணுன்னா லைட்டாக சுற்றி விட்டு எடுத்துக்கலாங்க. நீங்கள் இந்த மாதிரி கார்னர் ஸ்டாண்டாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ரவுண்ட் பாக்ஸ் வைக்கும்போது உங்களுக்கு இடம் வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்குங்க. நீங்கள் ஸ்கொயர் ஷேப் வச்சிங்கன்னா இடம் கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கும். கீழே வந்து காஃபி பவுடர், சுகர், டீ பவுடர் வச்சுக்கிறேங்க. அடுத்து வந்து குழந்தைங்க இருக்க வீட்டில் முக்கியமாக தேவைப்படுற பொருள் தாங்க நான் வைக்க போகிறேன். அது வந்து ஓமா வாட்டர் தாங்க. இப்போ குழந்தைங்க இருக்காங்கன்னா உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ஒரு ஓமா வாட்டர் பாட்டில் வச்சுக்கோங்க. குழந்தைகளுக்கு திடீர்னு வயிற்று வலிகீதி வந்துச்சுன்னா, இல்லை நம்ம பெரியவங்களே வேணாலும் நம்ம குடிச்சிக்கலாங்க. அஜீரணமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லா கேட்கும். அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு ஊறுகாய் ஜாடி தாங்க உள்ளே வைக்கிறேன். அப்புறம் மேலே வந்து மஞ்சத்தூள் பாட்டிலும் லாஃபிங் புத்தா உண்டியில் ஒன்று வச்சுருக்கேங்க. கீழே வந்து ஆப்பசோடா டப்பா ஒன்று வச்சுக்கிறேங்க. அப்புறம் இடிக்கல் ஒன்று வச்சுருக்கேங்க, அது அடுப்பக்கத்தில் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து உப்பு ஜாடி எடுத்து நான் தண்ணி குடம் பக்கத்தில் வச்சுருக்கேங்க. எனக்கு இடம் கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் வந்து தண்ணி எடுக்கும்போது உப்புல கிதி பற்றுமோ என்னமோன்ட்டு சமைக்கும் போது தூக்கி அந்த பக்கம் வச்சுருவேங்க. எனக்கு ரெண்டு சைடு வச்சாலுமே இடைஞ்சல் இல்லை. இந்த பானை பாருங்கள், அந்த லேபிள் ஒட்டியிருக்க இடத்துல எனக்கு வந்து அந்த இடத்துக்கு வந்து காயமாட்டம் ஆயிருக்கு. நான் புதுசு வாங்கும்போது எனக்கு தெரியலைங்க, நான் செக் பண்ணாமல் வாங்கிட்டு வந்துட்டேன். நீங்கள் யாராவது புதுசாக வாங்குறீங்கன்னா அந்த ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்கல்லங்க, அந்த ஸ்டிக்கருக்குள்ளே கை விட்டு பாருங்கள், உள் சைடு ஏதாவது காயம் கீதம் ஆயிருக்கான்னு பார்த்து இந்த மாதிரி பித்தளை ஜாமானோ சில்வர் ஜாமானோ வாங்கும்போது செக் பண்ணி வாங்கிக்கோங்க. மிக்ஸியும் இண்டக்ஷன் ஸ்டவ்வும் வச்சுருக்கேங்க. அடுத்து இன்னொரு ஜன்னல் இருக்குங்க எனக்கு சமையல் ரூமில். எனக்கு வந்து சமையல் ரூமில் ரெண்டு ஜன்னல் இருக்குங்க. சிங்க்கு பக்கத்தில் ஒரு ஜன்னல் இருக்கும், இந்த சைடு ஒரு ஜன்னல் இருக்கும். அதனால் சமையல் ரூமில் நல்லா வெளிச்சம் இருக்குங்க. நான் வந்து அஞ்சரை பெட்டி யூஸ் பண்ணுறது இல்லைங்க. இப்போ சமையல் ரூமில் அஞ்சரை பெட்டி வச்சா அதில் வந்து காசு போட்டு வைக்கணும்னு சொல்லுவாங்க. நான் அஞ்சரை பெட்டி வைக்காதங்கட்டி இந்த லாஃபிங் புத்தா உண்டியல் வச்சுருக்கேங்க. அதில் காயின்ஸு, நம்ம எங்கே கடைக்கு போயிட்டு வந்தால் சேஞ்ச் இருக்கும் பாருங்கள், அதெல்லாம் அதில் தான் போட்டு வச்சுக்குவேன். நீங்கள் கிச்சன் மேடை மேலே எவ்வளோ கம்மியாக பொருள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு கொஞ்சம் நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்கலாங்க. பெரிய கிச்சனாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி கிச்சன் மேடை மேலே வச்சிங்கனாலும் நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்.
இப்போ என்னோட சின்னதாக இருக்குங்காட்டி வைக்கவும் முடியாது. வேணுங்கிறது மட்டும்தான் நான் மேலே வச்சுருக்கேங்க. இப்போ சைடில் வந்து ஒரு டவல் ஒன்று மாட்டி விட்டுருக்கேங்க. நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி கிச்சன் கிளீனிங் வீடியோ ரெண்டு போட்டிருக்கோங்க. அது நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க செக் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து கிச்சன் மேடையில் வந்து தண்ணி கீது சிந்துச்சுன்னா அப்படியே கீழே வந்து வலியுங்க. நீங்கள் வந்து கிச்சன் இப்போ தான் புதுசாக வீடு கட்டுறீங்க அப்படின்னா கிச்சனில் இந்த திட்டு சின்னதாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதே மாதிரி மேலேயும் சின்னதாக அந்தளவுக்கு இந்த சைஸுக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் திட்டு மாதிரி இப்போ கொடுக்குறாங்க, நான் ஒரு வீட்டில் பார்த்துருந்தேன். அந்த மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு தண்ணி வந்து கீழே வந்து வழியாது, நம்ம நேராக சிங்கில் வந்து அந்த தண்ணியை வந்து தள்ளி விட்டுடலாங்க. கிச்சன் மேடை மேலே வைக்கிற பொருள் எல்லாமே கொஞ்சம் லைட் கலராக பார்த்து செலெக்ஷன் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து க்ளீன் பண்ணுறக்கும் ஈஸியாக இருக்குங்க. பார்க்குறக்கும் கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கும், அழுக்கானாலும் டக்குன்னு எடுத்து நம்ம வந்து தொடச்சி வச்சிடலாம். இப்போ உப்பு ஜாடி இல்லை டீ காஃபி எல்லாம் போட்டு வச்சுருக்க பாக்ஸு, அந்த மாதிரி நம்ம கிச்சன் மேடை மேலே எது வைக்கிறோமோ அது வந்து கொஞ்சம் லைட் கலர்ஸில் கொஞ்சம் ப்ரைட் கலர்ஸில் இருக்க மாதிரி பார்த்து வச்சிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. இந்த லாஃபிங் புத்தா உண்டியல் வந்து கீழே ஓப்பன் இருக்க மாதிரி இருக்குங்க, அதனால் காயின்ஸ் நம்ம போட்டுட்டு வேணுங்கும்போது கூட எடுத்துக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. கிச்சன் கவுண்டர் டாப்பில் நான் அவ்வளோதான் வச்சுருக்கேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.